இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தொகையிடல். நம்ம எத்தனா சாப்டர் 11th சாப்டரா? லெவன்த் சாப்டர். ஸோ எக்ஸசைஸ் 11.1 பார்க்கறதுக்கு முதல்ல தொகையிடல்னா என்ன, அதனுடைய ஃபார்முலா வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொகையிடல் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல இன்டகிரேஷன் சொல்றோம். தொகையிடல் என்பது வகையிடலின் எதிர்மறை செயல். வகையிடல்னா டிஃபரன்சியேஷன். ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் இஸ் த இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் இஸ் த ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். நம்ம தமிழ்ல சொல்றப்போ வகையிடலின் எதிர்மறை செயலானது தொகையிடல் அப்படின்னு இருக்க போகுது. இதுல என்ன வகையிடல் என்னென்னலாம் வருதோ அப்படியே அதனுடைய ஆப்போசிட்டா வந்து நமக்கு தொகையிடல வரக்கூடியது. இது இந்த சைடு டிஃபரன்சியேஷன், இந்த சைடு வந்து இன்டகிரேஷன் சொல்லி வரக்கூடியது. இதுல நம்ம டிஃபரன்சியேஷன்ல சி வந்து கான்ஸ்டன்டா இருந்தா ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு ஆயிடும். இந்த இடத்துல ஜீரோக்கு வந்து சி அப்படின்னு வரும். அப்படியே ஆன்டி டெரிவேட்டிவ் நமக்கு ஆப்போசிட்டா சொல்றோம். இதுல வந்து கே எக்ஸ்ல எக்ஸோட வேல்யூ என்னாயிரும், ஒன்றுனாயி ஜஸ்ட் கே மட்டும் நமக்கு வரும். இதுல கே அப்படின்னா கேஎஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா கேஎஸ் உள்ள இருக்கு, இங்க கே வந்து அவுட்டர்ல இருக்கு. இங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா கே உள்ள இருக்கு, கேஎஸ் வந்து வெளியில இருக்கு. அதே மாதிரி இங்க எக்ஸோட என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இது ஆன்சர் இருக்கு, இது வந்து உங்க கொஸ்டின் இருக்கு. அப்ப இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் பவர் என். இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் பவர் என் வந்து கொஸ்டினா மாறிது, இதுல வந்து ஆன்சர் சைடு இருக்கு, இது வந்து அப்படியே என்னவா மாறிது, கொஸ்டின் சைடா மாறிது. அதே மாதிரி லாக் எக்ஸுக்கு ஒன் பை எக்ஸ் இங்க எப்படி வரும், ஒன் பை எக்ஸுக்கு லாக் எக்ஸ். ஸோ இதனுடைய அடுத்து இன்னொரு 10 ஃபார்முலா இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வகையிடல் தொகையிடல DDx ஆஃப் நமக்கு ஏற்கனவே தெரியும் DDx ஆஃப் சைன் எக்ஸ் என்ன வரும், காஸ் எக்ஸ். இதில் இன்டெக்ரல் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ். அதே மாதிரி DDx ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அதாவது காஸ் வந்தால் மைனஸ் வரும் இல்லையா, காஸ் வந்தால் மைனஸ் வரும். இந்த மைனஸ் நேரமாக இந்த இடத்துல போட்டுக்கிறார். அதே மாதிரி சைன் வந்தா பிளஸ், காஸ் வந்தா என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். இதுல வந்து சைனுக்கு தான் மைனஸ் வரும், காஸுக்கு வந்து பிளஸ் ஜஸ்ட் அப்படியே சைன் வந்து மாறுது. இதுல சைனுக்கு பிளஸ், இதுல பாரு காஸுக்கு பிளஸ் வரும். அதே மாதிரி இங்க காஸுக்கு இந்த இடத்துல வந்து இன்டெக்ரல் ஆஃப் DDx மைனஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இந்த இடத்துல சைன் எக்ஸுக்கு வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். ஐ திங்க் ஐ அம் கன்ஃபியூசிங் யூ, எதுவுமே வேண்டாம். இங்க சைன் எக்ஸ் வந்தா இந்த இடத்துல மைனஸ் காஸ் எக்ஸ் வரும், காஸ் எக்ஸுக்கு பிளஸ் சைன் எக்ஸ் வரும். அதுல வந்து காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸ் வரும், இந்த மைனஸ் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோ, இங்க வேண்டாம். காஸ் எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ் வரும், சைனுக்கு வந்து காஸ் எக்ஸ் வரும். அடுத்தது டேனுக்கு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், இங்க சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு டேன் எக்ஸ். அதே மாதிரி காட்டுக்கு கொசீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ், இந்த இடத்துல மைனஸ் வருதுல காட்டுக்கு கொசீக்கன்ஸ் மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர்டு, இங்க கொசீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு மைனஸ் காட் எக்ஸ் அப்படின்னு வரும். அதாவது இங்க வந்து கொஸ்டின்லாம் இருக்கிறது, இந்த இடத்துல என்னவா மாதிரி சார், இந்த இடத்துல ஆன்சரா இருக்கிறது, இந்த இடத்துல என்னவா மாதிரி இருக்கு கொஸ்டின்னா சொல்லி நமக்கு வர முடியும். அடுத்து இன்னொரு 4 ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி இங்க அடுத்த ஃபார்முலா கொடுத்துட்டு DDx ஆஃப் சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ், DDx ஆஃப் கொசீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கன் எக்ஸ் காட் எக்ஸ். இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, DDx ஆஃப் இ பவர் எக்ஸ் டு இ பவர் எக்ஸ் தான், தென் ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், இது அப்படியே நம்ம மாறிவிடும். சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் கொஸ்டின் இங்கே ஆன்சரா இருக்கிறது கொஸ்டினா மாறிடும், அதே மாதிரி இது கொஸ்டினா மாறிடும். இங்க
இன்னும் ரெண்டு மூணு பவுண்ட் ஆச்சு. அடுத்தது வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுல அப்படியே இன்டெக்ரல் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்க சைன் இன்வர்ஸ் பிளஸ் இந்த பிளஸ் அப்படிங்கிறது தன்னிச்சை மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முதல்ல சொன்னது சிங்கிறது மாறிலி, இதுல அந்த இன்டெகிரேஷனோட சேர்ந்து வருது இது வந்து தன்னிச்சை மாறிலின்னு சொல்லுவோம். இது நம்ம டெஃபினட் இன்டெக்ரல் இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டேன் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபார்முலா இருக்கு. ஓகே, இந்த இதை வந்து இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மீதி இருக்கிற பவுண்டாவை தனியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ.